வெல்கம் யூ ஆல். நான் உங்கள் நதீம், கேம்லைட் ஸ்டுடியோ சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எஸ்ஆர்பி கோயில் தெரு, திருவிக்கா நகர் பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோ எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இது வந்து திருவிக்கா நகர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, நியர்பை பஸ் டிப்போவும் இருக்குது. இதுதான் லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. ஸோ டூ வீலர்ஸ் வித் லைசன்ஸ், வித்தவுட் லைசன்ஸ், வித் ரிஜிஸ்ட்ரேஷன், வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில்ஸ், வண்டியோட லைஃப், பேட்டரி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், உங்கள் நேம் சார்? ஆனந்த். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஷோரூம் ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுது. அதிலிருந்து நான் இருக்கீங்க. இல்லை, நீங்கள் பெட்ரோல் வண்டி சேல் பண்ணியிருக்கீங்களா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு புதுசாக? பெட்ரோல் வண்டியில் வந்து ஒரு 15 வருஷமாக அந்த லைனில் இருக்கேன். ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான்? ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து டைரக்ட் ஹீரோவோட தானா? ஆ, ஹீரோ தான், டைரக்ட் ஹீரோ தான். அதாவது ஹீரோ சைக்கிள், ஹீரோ மோட்டோகிராப், ஹீரோ எலக்ட்ரிக்கல், அதாவது எல்லா ஹீரோ குரூப் தான். ஹீரோ ஹோண்டாலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாமே? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஹீரோ இதில் எத்தனை வேரியண்ட் இருக்குது? வேரியண்ட் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீட் செக்மெண்ட் இருக்குது, ஹை ஸ்பீட் செக்மெண்ட் இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாடல் இருக்குது உங்களுக்கு. ஒன்று மாடல் வந்து பார்க்கலாம். இன்னும் சொல்லுங்கள், இப்போது பேசிக் ப்ரைஸ் ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்குது? பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா லெடாசிட் பேட்டரி அப்படின்ட்டு ஒரு மாடல் இருக்குது லோ ஸ்பீட் செக்மெண்ட்டில். ஸ்பீடு வந்து அது 30 போகும். ஹை ஸ்பீடு 30 தான்? ஆமாம், ஸ்பீடு வந்து 30. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் அது, லைசன்ஸ்லாம் தேவையில்லை, யார் வேணாலும் வண்டி ஓட்டலாம். இப்போது அதிகமாக அதோட டாப் ஸ்பீடே 30 தான்? ஆமாம், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தது வித்தவுட் லைசன்ஸ் வண்டி ஸ்பீடு வந்து 30 தான். அதாவது ஸ்கூல் பசங்க, வீட்டில் லேடிஸு சைக்கிள் ஓட்டுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி? ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எதாவது லோக்கலில் பக்கத்தில் யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த வண்டி இருக்கா? இருக்குது. இது லோ ஸ்பீடுன்றதுனால 120 கிலோ வந்து வெயிட் வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அதாவது 120 கிலோனா ஒரு அடல்ட்டு ஒரு சைல்டு இந்த வண்டியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டு அடல்ட்டு போக முடியாது? போக முடியாது. அதாவது மோட்ரு வந்து பவர் வந்து 250 வாட்ஸ் மோட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்பீடுன்றதுனால ஒரு அடல்ட்டு ஒரு சைல்டு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ரெண்டு அடல்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் ஏறும்போது உங்களுக்கு ட்ராப் ஆகும். அதனால் நீங்கள் நார்மல் ரோட்லேயோ இல்லை பிரிட்ஜில் ஏறுறதா இருந்தால் கூட சரி, சிங்கிளாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அதை விட இதை விட டாப் வேரியண்ட் அடுத்ததுன்னா? டாப் வேரியண்ட் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு 45, அதிலேருந்து உங்களுக்கு 50 கூட போகும். மோட்ரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் மோட்ரு. இப்போ இதில் என்னென்ன கலர்ஸ் வருதுச்சு? இதில் ஃப்ளாஷ் இந்த மாடலில் வந்து 3 கலர் வருது, சில்வர், ரெட்டு, ஒயிட்டு. சில்வர், ரெட்டு, ஒயிட்டு. ஆமாம். அந்த கலர்ஸ் இருக்கா? ரெட்டு ஒயிட் இருக்கா? சில்வர் இங்கே இருக்குது, ரெட்டு அதில் இருக்குது, ஒயிட் இங்கே இருக்குது. சரி, ஓகே. 3 கலருமே நல்லதா? ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி வேறு எதுவும் கலர்ஸ் வருதா? இதில் நம்ம இதில் வந்து ஸ்பெஷல் எடிஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் கரண்ட்டாக வர மாடல் தான் அவங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு மாடல் கலர் மட்டும் மாற்றுவாங்க, மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலரும் மாறும். இல்லை, ஹீரோவில் இது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடியிலேருந்தே ஹீரோவில் இந்த மாதிரி ப்ராடக்ட் போயிட்டுருக்கா? ஹீரோவில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷம் ஆகுது. 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறினதுனால அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது இதில் வந்து என்ன மாதிரி பேட்டரி இருக்குது? இதில் லெடாசிட் பேட்டரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ லித்தியம் அயன் பேட்டரி வருது. இது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்? 4-5 hours வந்து ஃபுல் சார்ஜ் டைம். எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடும்? இதில் லோ ஸ்பீட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ வரும். 60+ வரும். ஆமாம். சார்ஜர் டைமிங்? அதுதான், 4-5 hours. ஒரு 4 hour சார்ஜ் போட்டோம்னா நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் கண்ணு போட்டு வரும். 60 கிலோமீட்டர் கண்டிப்பாக போகலாம். 2 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ 2 யூனிட் போது ஒரு 10 ரூபாய்க்குள்ளே 15 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். 10 ரூபாயில் நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் போகலாம். நல்லாயிருக்கு வண்டி, ஸ்மார்ட்டாக சின்னதாக நல்லா தான் இருக்குது. அதாவது வேறு பிராண்டோட பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பார்த்து பார்த்தோன்னே பெட்ரோல் வண்டி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் உங்களுக்கு அவுட்லுக்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். மாடு அவுட்லுக்கு உங்களுக்கு பெட்ரோல் வண்டி மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் இன்ஜின் இருக்கும் பெட்ரோல் வண்டியில், இதில் மோட்டர் இருக்கும், அவ்வளோ. இல்லை, வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது? ஸ்பெசிஃபிகேஷன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் இருக்குது, சரிங்களா? இதில் பேட்டரி வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, வண்டியோடு தான் வந்து சார்ஜ் போடணும், இது பேட்டரி கட்டி சார்ஜ் போட முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுருக்காங்க. அதனாலேயே பேட்டரி வண்டி வாங்குறதுக்கு
யோசிப்பாங்க வரவும் மாட்டாங்க. இந்த பேட்டரி வந்து போர்ட்டபிள் பேட்டரியும் இருக்குது, கைட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு உள்ளேயே வச்சு கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். மொபைல் மாதிரி உள்ளே வச்சு சார்ஜ் போடுது மாதிரி. ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட இருப்பாங்க, எனக்கு வந்து வெளியில் பார்க்கிங் இல்லை, வண்டியோடு சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, பேட்டரி வண்டி எடுக்காமல் இருப்பாங்க. இது நீங்கள் பேட்டரி கைட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு உள்ளேயே எடுத்துகிட்டு கூட சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வாரண்டி அந்த மாதிரின்றதான் என்ன மாதிரி வரும்? வாரண்டி உங்களுக்கு கம்பெனி வாரண்டி 3 வருஷம் இருக்குது. அதாவது பேட்டரி, மோட்ரு, சார்ஜர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், இதுதான் மெயினான பொருள். இந்த 5 பொருளுக்குமே வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்கு. 3 வருஷம். இதுக்கு சர்வீஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? சர்வீஸ் உங்களுக்கு இந்த ஷோரூமில் சர்வீஸ் இருக்குது. இதே மாதிரி ஹீரோ எலக்ட்ரிக் ஷோரூம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணணும், பேட்டரி சார்ஜ் பண்ணுன்றது இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து டேஸ் கணக்கு தான் உங்களுக்கு. 60 டேஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸு, 180 டேஸில் வந்து செகண்ட் சர்வீஸு. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கம்மி தான். நாங்கள் சர்வீஸில் கூட வந்து சாக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு லூஸ் கனெக்ஷன் இருக்கா, எங்கேயாவது டேமேஜ் ஏதாவது வரது வாய்ப்பு இருக்கா, பேட்டரி வந்து எவ்வளோ செல்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கா, இதுதான் செக் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். இல்லை இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி நான் சர்வீஸ் விட்டேன்னா எனக்கு அதிகபட்சமாக சார்ஜஸ் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது பிரேக் ஷூ இல்லை கேபிள் ஏதாவது உங்களுக்கு மாத்திரா மாதிரி இருந்தால் மட்டும்தான் சார்ஜஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு மற்றபடி எதுவும் சார்ஜஸ் இருக்காது. பெய்ட் சர்வீஸ் கூட ஒரு 350 இல்லை 400 தான் வரும் உங்களுக்கு. 500 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். ஆமாம். அது கிலோமீட்டர் கிடையாதா? இப்போ நான் 60 டேஸ்க்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுனா இப்போ நான் ஒரு 30 நாள் வண்டியை எடுக்கல அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லை இப்போ 60 டேஸ் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான் நான் 60 டேஸ் சொன்னேன். நீங்கள் பெய்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்போ ஃபால்ட் வருதோ அப்போ விட்டால் போதும். நீங்கள் இந்த டேஸ் கணக்கே நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. இது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். உங்களுக்கு எப்போ ரிப்பேர் ஆகுதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் வந்தால் போதும். இப்போ மெக்கானிக்கின்னு லோக்கலில் பார்க்கும்போது நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் வண்டி, இதோட இப்போ சப்போஸ் நானே பிரேக் டைட் பண்ணுறேன், இல்லை பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட கொடுத்து பிரேக் டைட் பண்ணுறேன், அது பாசிபிளா இல்லை அப்படி பண்ணுறது நல்லதாக நல்லது இல்லையா? அதாவது பிரேக்கோ பிரேக் கேபிளோ அவுட்ரு, அதாவது இந்த கண்ட்ரோலர் மோட்ரு இது சம்மந்தம் இல்லாமல் அவுட்ரு பாடி நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். எல்லாம் காமன் தான். இது பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் வந்து காமன் தான், யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நீங்கள் மற்றபடி உங்களுக்கு மோட்டர்லேயோ இல்லை கண்ட்ரோலர்லேயோ ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் வந்தால் போதும். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. புது வண்டி எடுக்கும்போதே வந்து 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஃபஸ்ட் இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸு, மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி வந்துடும். வருஷம் ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் இன்சூரன்ஸுக்கு ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த வண்டி சொல்லுங்கள் ஜி, இது என்ன மாதிரி வண்டி? இந்த மாடல் வந்து ஆப்டிமா. இது இதில் வந்து உங்களுக்கு 3 மாடலாக வருது, 3 வேரியண்ட்டாக இருக்குது. அதாவது இதே மாடலில் வித்தவுட் லைசன்ஸ் வண்டி, அதாவது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலும் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலும் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்துடும், ஸ்பீடு வந்து 45 உங்களுக்கு, ரெண்டு பேர் போகலாம், 550 வாட்ஸ் மோட்ரு வரும். அதாவது இது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்க வண்டி என்ன அவ்வளோ போகும்? ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத இருக்கிற வண்டி நம்பர் வராது, நான் லைசன்ஸ், லைசன்ஸ் இல்லாதவங்க யார் வேணாலும் ஓட்டலாம், ஸ்பீடு வந்து 30 போகும். 30 கீழே இருக்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை, அதுக்கு மேலே போகிறதுக்கு தேவைப்படும். இவர் எவ்வளோ டாப் ஸ்பீட் போவார்? 45 to 50. சார்ஜ் ஏற டைமிங்கு? 4 to 5 hours. ஆமாம். 4 கிலோமீட்டர்ஸ்? ஒரு 55 கிலோமீட்டர் வந்துருக்கும் போகும். சிங்கிள் பேட்டரி வந்து 55 கிலோமீட்டர். இதில் டபுள் பேட்டரி ஆப்ஷனும் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலில். 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். அதில் ரிஜிஸ்டர் பண்ணதில் 110 வரைக்கும் போகலாம் டபுள் பேட்டரி ஆப்ஷனில். இது டிட்டாச்சபிள் தானா பேட்டரி? ஆ, போர்ட்டபிள். அதாவது பேட்டரி கழட்டியும் சார்ஜ் போட்டுக்கலாம், வண்டியோடவும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஆமாம். இதில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஜி? அதாவது வேறு முன்னாடி ஒரு வேரியன்ட் சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது? அது இதுலேயே சொன்னீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவாக இருக்க ஃபியூச்சர்ஸ் என்ன? எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்னால் இதில் மோட்டர் பவர் தான் அதிகமாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ்னால் அதில் காமன் தான், அதுலேயும் இதுலேயும் சரி காமன் தான். மோட்டர் பவர் மட்டும்தான் மாறும் உங்களுக்கு, மற்றபடி வந்து காமன் தான் உங்களுக்கு. சரி, இப்போது எனக்கு நான் வந்து இத்தனை வருஷம் நான் வாரண்ட்டி சொல்கிறீங்க இல்லையா, இப்போது சப்போஸ் இன்கேஸ் அதுக்குள்ளே எனக்கு வந்து மோட்டர் போயிடுச்சு, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபிஷியன்சியாக இல்லை அப்படின்னா வேறு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குமா? ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வருது இல்லையா, அதுக்காக கேட்குறேன். இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் வருது உங்களுக்கு, 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறதுனால மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடும். மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண? ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் பண்ணுவோம், இங்கேருந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவோம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிவிடுவோம். ஓகே. அதே மாதிரி இதோட பேட்டரியோட அந்த பேட்டரியோட லைஃப்பும் சரி, இன்ஜினோட லைஃப்பும் சரி, எத்தனை வருஷம் வரும்? பேட்டரியோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 வருஷம். அதோட வாரண்டி பீரியட் வந்து 3 வருஷம், நாங்களே வாரண்டி கொடுத்துட்றோம். உங்களுக்கு டெய்லி 100 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வண்டியே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து நிற்கும். பேட்டரியை மாற்றினாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து நிற்கும்.
இப்போ தனியாக பேட்டரி ஹையர் பண்ணுற மாதிரினா எவ்வளோ சார்ஜஸ் வரும்? அந்த பேட்டரியோட ரேட்டு மட்டும் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேட்டரி தனியாகவும் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். அது ஒரு 25K இருக்கும். ஆமாம், 25,000 வரும். ஓகே, இப்போ நான் ஒரு பேட்டரி வச்சுருக்கேன், சார்ஜ் பண்ணி போட்டு வரேன், அதுக்குள்ளே இங்கே சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி மாற்றி மாற்றி போட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் டபுள் பேட்டரி ஆப்ஷன் இதுலேயே இருக்குது, வண்டி வாங்கும் போது நீங்கள் டபுள் பேட்டரியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ இது எப்படி மழை டைமில் இது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மழை டைமில் நீங்கள் நார்மல் மழையில் வண்டி ஓட்டலாம், வண்டி நிற்க வைக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஃப்ளட்டில் வண்டி ஓட்டக்கூடாது, ஃப்ளட்டில் நிற்க வைக்கக்கூடாது. வண்டி எவ்வளோ தூரம் தண்ணியில் மேக்ஸிமம் வரைக்கும் மூழ்கலாம்? டயருக்கு கீழே நார்மல் ரோட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். நீங்கள் ஒரு ஃப்ளட் அளவு ஒரு தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா அதில் ஓட்டக்கூடாது. ஏன்னா மோட்டர் இருக்கிறதுனால தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஷார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் சேஃப்டியாக ஃபீல் பண்ணணும். ஓகே, அதாவது அந்த சைலன்சர் என்ன கணக்கு வச்சுருப்போமோ அந்த கணக்கு சேம் அதே தான். பெட்ரோல் வண்டியில் எப்படி சைலன்சர், நீங்கள் சைலன்சர் கீழே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ தண்ணியில் நனைஞ்சிருச்சு, வாட்டர் வாஷ் பண்ணியோ இல்லை வாட்டர் வாஷ் பண்ணி ப்ராப்ளம் வருமா? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வாட்டர் வாஷ் வந்து மெயினாக பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், நீங்கள் கழுவிக்கலாம். துடைக்கிற மாதிரி தான், துடைக்கிற மாதிரி வந்து கழுவிக்க வேண்டியது தான். வாட்டர் வாஷ் பண்ண முடியாது, வாட்டர் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. சர்வீஸ் சென்டர்லேயும் வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இந்த முன்னாடி நம்மளுக்கு இந்த க்ளோலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சாக்கெட்ஸில் தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி போனாலும் எதுவும் ஆகாது. ஆமாம், எதுவும் ஆகாது. நீங்கள் சப்போஸ் மழையில் உங்களுக்கு நனைஞ்சது, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபீல் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் வெயிலில் நிற்க வச்சிங்கன்னா கூட அது ட்ரைன் ஆகிடும், அது எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ வாட்டர் வாஷு நம்ம பண்ண மாட்டோம் அப்படின் போது கொட்டுற மழையில் நம்ம போயிட்டுருக்கோன்னா அப்போ ஓட்டுறது சேஃப்டியால் ஓரம் கட்டிடலாமா? இல்லை, மழையில் நனையிறது வேறு, வாட்டர் வாஷ்ன்றது ஹை ப்ரெஷர் கன்னில் அடிக்கிறது, ஃபோர்ஸாக உள்ளே போகிறதுனால கண்ட்ரோலர்லேயோ இல்லை மோட்டர் உள்ளேயோ ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு உள்ள சாக்கெட்ஸில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அதனால தான் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாதுன்றாங்க. சரி, இதில் இந்த மாதிரி வயரிங் பிரச்சனை உள்ள இந்த ஃபியூஸ் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, எலக்ட்ரிக்கல் பொருள்ன்றனால அதோட செலவு எந்த அளவுக்கு இருக்கும்? சப்போஸ் நம்ம மாற்றுறோம்னா அதோட அதிகபட்சமான காஸ்ட் எவ்வளோ வரும்? இதில் உள்ள கண்ட்ரோலரு அதான் எல்லாமே வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்கிறதுனால நீங்கள் 3 வருஷத்துக்கு பயப்பட வேணாம். சப்போஸ் அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் மாற்றுறதா இருந்தால் கூட ஒரு கண்ட்ரோலோட விலை ஒரு 2,000 இருக்கும், மோட்டரோட விலை ஒரு 8 to 10,000 இருக்கும், பேட்டரியோட விலை வந்து ஒரு 25,000 இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க, கணக்கு பண்ணிங்கன்னா பெட்ரோலை கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், ஸோ இது எடுத்து நம்ம 3 வருஷம் இந்த வாரண்டிக்குள்ளே போட்டு ரஃபாக யூஸ் பண்ணி அடித்தாலுமே நம்மளுக்கு போட்ட காசு கிடச்சா? ஆமாம், போட்ட காசு கிடச்சிடும், அதுக்கு பிறகு ஓட்டுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நீங்கள் ஓட்டுற மாதிரியே. ஆமாம், ஓட்டுற மாதிரியே இருக்கும் நீங்கள். ஓகே, இப்போ இந்த வெஹிக்கிளோட சேல்ஸ் எப்படி இருக்குது? சேல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எதிர்பார்க்காத அளவுக்கு பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்கிறதுனால இது உங்களுக்கு எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிக்கும் போது பொல்யூஷன் கண்ட்ரோலும், நீங்கள் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்டே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுனால தான் எலக்ட்ரிக்கு வராங்க. பெட்ரோலை வந்து ஸ்டாப் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா மெயின் பொல்யூஷன். ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இயற்கை பாதிப்பும் இருக்கும். உங்களுக்கு மெயின் நீங்கள் இது பேட்டரியில் வரும்போது உங்களுக்கு பெட்ரோல் சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், சேவிங்ஸ் தான் உங்களுக்கு. இப்போ இதோட வியர் அண்ட் டயர் எப்படி இருக்கும்? அந்த டயர்ஸ் இப்போ அந்த வண்டியோட டயர் மாதிரி தான் சேம் டயர்ஸ் தான்ன்ற போது இதோட தேய்மானம் எப்படி இருக்கும்? தேய்மானம்லாம் உங்களுக்கு அதுவும் இதுவும் காமன் தான், ஒன்றும் இல்லை. இதில் வந்து டியூப்லெஸ் டயர் தான், இது பஞ்சர் ஆனால் கூட எங்கே வேணாலும் வண்டியோடவே நீங்கள் பஞ்சர் போட்டுக்கலாம். எல்லா வேரியண்ட்டுமே நம்மளுக்கு டியூப்லெஸ் தான். ஆமாம், எல்லாமே டியூப்லெஸ் தான். ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க, இது வந்து நார்மல் அது இப்போ பஞ்சர் ஆச்சுன்னா டயர் கழட்டுற மாதிரி இருக்குமோ, பஞ்சர் கட்டில் வந்து கழட்ட மாட்டாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு. இது டியூப்லெஸ்ன்றதுனால நீங்கள் அப்படியே பஞ்சர் போட்டு வரலாம். இதில் எந்த இடத்துல மோட்டர் ஃபிக்ஸாக இருக்கும்? இது எல்லாமே வந்து ஹப் மோட்டர் தான், டிசி ப்ரெஷ்லெஸ் ஹப் மோட்டர். இது எல்லாமே வீலுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு, பெல்ட்டோ இல்லை செயினோ அந்த மாதிரிலாம் வராது. நடுவில் எந்த டிரைவுமே கிடையாது? ஆ, எந்த டிரைவுமே கிடையாது, எல்லாமே ஹப் மோட்டர் தான் இது நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வீலில் கனெக்ட் ஆகுது? ஸ்ட்ரைட்டாகவே வீலில் தான் கனெக்ட் ஆகும். அப்போ இதில் ஸ்பேஸ் நிறையா இருக்குல்ல, இதோட பூட் ஸ்பேஸ், அதாவது நம்ம லக்கேஜ் கேரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? ஆ, சிங்கிள் பேட்டரியில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இப்போ இதோட டாப் ஸ்பீடு சொல்லிட்டீங்க, ஸோ இதோட அடுத்தடுத்து வர வேரியண்ட்டில் நம்மளோட பேட்டரியோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும்? பேட்டரியோட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது லித்தியம் அயன் பேட்டரி. மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். உங்களுக்கு சார்ஜிங்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபஸ்ட்டு இருந்தது லெட் ஆசிட் பேட்டரி, ஃபஸ்ட்டு வந்து 8 hours சார்ஜிங் டைமு, இது வந்து 4 to 5 hoursல உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிடும்.
ஆமாம், இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்றதுனால உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இதை நம்பி ஹைவேஸ்லேயோ இல்லை ரொம்ப லாங் ட்ராவல் போகிறோம், அதாவது எப்படி சொல்கிறது, நான் அப் அண்ட் டவுன் வந்து 100 கிலோமீட்டர் போவேன், டெய்லி நான் 100 கிலோமீட்டர் போவேன், எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ் ஆகும், அப்போ தைரியமாக எடுத்துகிட்டு போகலாமா? தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து டபுள் பேட்டரி ஆப்ஷன் இருக்குது, அந்த வேரியண்ட்டில் நீங்கள் வந்து வண்டி சூஸ் பண்ணுறது நல்லது. 100 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா ஒரு பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா கூட இன்னொரு பேட்டரி பேக்கப் இருக்கும், அந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேட்டரியும் சேர்த்து ஒரு 110 லேருந்து 120 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டி ரைடுக்கு டாப் மோஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது என்னச்சு, இது லோடு வண்டி மாதிரி இருக்குது? இது லோடு வண்டி தான். இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ டெலிவரி கொரியரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி. இது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், அதாவது எக்ஸ்எல் மாதிரி, எம்ஏடி மாதிரி, இதில் வந்து லோடு வந்து இதுலேயும் வச்சுக்கலாம் நீங்கள். இந்த பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதுலேயும் அதிகமாக இருக்கும், நீங்கள் டெலிவரிக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி. இதில் உங்களுக்கு வந்து லாங் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சாஞ்சிட்டும் ஓட்டலாம். இவரோட ப்ரைஸ் என்ன வரும்? இதில் சிங்கிள் பேட்டரி வந்து 70-500 வரும், டபுள் பேட்டரி வந்து 86-500 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இவர் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது? டாப் ஸ்பீடு 45-50 வரைக்கும் தான் டாப் ஸ்பீடு உங்களுக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஆமாம், சேம் இவர் 4-5 ஹவர்ஸ் சார்ஜிங். சேம் தான், 4-5 ஹவர்ஸ். டபுள் பேட்டரின்னும் போது ரெண்டு சார்ஜர் வந்துடும் உங்களுக்கு, ரெண்டுமே நீங்கள் சேம் டைம் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ இவங்க இந்த மூணு வேரியண்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, இவங்க எல்லாருக்குமே வந்து பேட்டரி வந்து சேம் ஒரே மாடலில் தான் இருக்குமா, இல்லை டிசைன் வேறு மாதிரி இருக்குமா உள்ள ஃபிட்டிங்க்கு? பேட்டரி எல்லா வண்டிக்குமே ஒரே மாடல் தான் பேட்டரி வரும், இதில் சிங்கிள் பேட்டரியா டபுள் பேட்டரியான்றது தான் மாறுமே. ஆமாம், எக்ஸ்ட்ரா வருமே தவிர எல்லா பேட்டரியுமே சேம் தான் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே ஒரே பேட்டரி தான், 51 வோல்ட் பேட்டரி. இவங்க 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஒன் சார்ஜில் ஓடுவாங்க? ஆமாம், ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 and 120 கூட வரும் உங்களுக்கு மைலேஜ். ஆமாம். ஸோ இவங்களுக்கும் இப்போ எவ்வளோ வெயிட் இவங்க அதிகபட்சமாக தாங்குவாங்க? அதாவது ரெண்டு பேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியில், 160 ரெண்டு அடல்ட்டு 160-170 கிலோ வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது லோடு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அடல்ட்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரோட வெயிட்டை நீங்கள் இதில் வச்சுக்கலாம், ஒரு 70-80 கிலோ வச்சு கூட நீங்கள் ஓட்டலாம். இப்போது வெயிட்டுன்னு போது இந்த ஆன்லைனில் இந்த ஃபுட் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஜொமேட்டோ ஸ்விக்கி, அவங்களுக்கு இது ஃபேவராக இருக்குமா, இல்லை ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் வெயிட் இருக்காது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம், பால் ஐட்டம் இதெல்லாம் பண்ணுறாங்களே, அதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நார்மலாக நீங்கள் பால் ஐட்டம் வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு பின்னாடி ஒரு 3 டப்பு வச்சுக்கலாம், முன்னாடி ஒரு 2 டப்பு வச்சுக்கலாம். ஸ்விக்கிலாம் அவங்களுக்கு மோஸ்ட்லி வெயிட் இருக்காது, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 கிலோ தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்னென்னா பூட் ஸ்பேஸ் இங்கே வந்து ஃப்ரண்டில் அதிகமாக இருக்கும். நீங்கள் டெலிவரி வந்து அமேசான் இப்போ ஃப்ளிப்கார்ட் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பொருள் எடுத்துகிட்டு போவாங்க டெலிவரிக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு, பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் அவங்க வந்து போவாங்க, அதுக்கு பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா ஒரு நாளைக்கு கம்பல்சரி செலவு பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 20 ரூபாயில் 100-120 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். அப்படின்னும் போது அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 6000 ரூபா மிச்சமாகும் தாராளமாக. இதில் ஒரு 30000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட 6000 ரூபா கம்பல்சரி இதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஒரு 6000 ரூபா உங்களுக்கு மிச்சம் பண்ணும்போது பெட்ரோல் காஸ்ட்டில் நீங்கள் இஎம்ஐ கட்டிடலாம். இப்போ நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுக்கிறீங்கன்னா இஎம்ஐயும் கட்டுவீங்க, பெட்ரோல் வண்டியும் பெட்ரோலும் போடுவீங்க. இதில் நீங்கள் பெட்ரோலை சேவ் பண்ணிவிட்டு அதில் இஎம்ஐ கட்டிக்கலாம். இதோட இஎம்ஐ எந்த மாதிரி வருது, என்ன கேட்டகரி? இஎம்ஐ வந்து அது 12 மந்த் இருக்குது, 18 மந்த் இருக்குது, 24 மந்த் இருக்குது. எவ்வளோ இனிஷியல் கட்டுறாங்களோ அதை பொறுத்து வேரியண்ட் ஆகும். இல்லை பேசிக் டவுன் பேமெண்ட் அமௌண்ட் பேசிக் ஒரு 20,000 கட்டினா போதும் டபுள் பேட்டரிக்கு. சிங்கிள் பேட்டரிக்கு ஒரு 15,000 கட்டினா கூட சிங்கிள் பேட்டரி கிடச்சிடும். ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இப்போ இது எவ்வளோ சஸ்பென்ஷன் தாங்கும்? சஸ்பென்சர் அது சொல்ல ஒரு 160-180 வரைக்கும் வந்து உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டி இது. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். ஒரு சிலிண்டர் வச்சு இழுக்க முடியுமா? தாராளமாக, ரெண்டு பேர் உக்காந்து கூட ஒரு சிலிண்டர் வச்சுக்கலாம், ஒருத்தர் உக்காந்து 2 சிலிண்டர் வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. அப்போது வர மே மாதம் தண்ணி கேன் தூக்கிறதுக்கு ஒரு நல்ல வண்டியாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தூக்கலாம், தூக்கலாம் தண்ணி கேனும் தூக்கலாம், சிலிண்டரும் தூக்கலாம். ஓகே கைஸ், நல்ல ஃபீச்சர்ஸோட விலை கம்மியாக ஹீரோவோட ப்ராடக்ட் இது. ஸோ எல்லாருமே டெஸ்ட் டிரைவ் எடுத்து செக் பண்ணுங்கள், வண்டியோட காஸ்ட்டு பாருங்கள். இங்கே திருவிக நகரில் இந்த ஜங்ஷனோட லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், கண்டிப்பாக இங்கே வந்து வண்டியை பாருங்கள், டெஸ்ட் டிரைவ் பண்ணுறோம். வர காலம் இனிமேல் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கல் வண்டிங்க மட்டும்தான். ஸோ எலக்ட்ரிக்கல் வண்டியில் தான் இனிமேல் எல்லாமே வந்து ஃபர்தராக ஃப்யூச்சர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக எலக்ட்ரிக்கல் வண்டிக்கு மாற முடியும், பெட்ரோல் ரேட்லேருந்து தப்பிக்க முடியும், எவ்வளோ சேஃப்டியாக நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்றது இது நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஜி, நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்து உங்களோட ஷோரூம் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்களும் நல்லா பண்ணுறதுக்கு கேம்ப்ளெக்ஸ் ஸ்டுடியோ சேனல் சார்பாக எங்களோட விஷஸ். கண்டிப்பாக ஜி, தேங்க்யூ ஜி.